இன்றைக்கி நம்ம கியூனோ டிடிஏ தமிழில் வந்து கத்தாரில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் சிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் சிட்டியில் பேர் வந்து மிசைரப் டவுன் டவுன் சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டி வந்து ஒரு மினி லண்டன் சொல்லலாம். லண்டனில் இருக்கிற பில்டிங்கெலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அச்சு அசலாக கட்டி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க அப்படியே நடந்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம், இந்த சிட்டி எப்படி இருக்குதுன்ட்டு நேராக போய் பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. அப்படியே உள்ளு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. தான் முசைரப் டவுன் டவுன் மெட்ரோ ஸ்டாப். இதுதான் கத்தாரில் மெயின் மெட்ரோ ஸ்டேஷன். லெஃப்ட் சைட்டில் முசைரப் டவுன் டவுன் இருக்கு, ரைட் சைடில் மெட்ரோ இருக்கு. இந்த முசைரப் டவுன் டவுனுக்கு வராக்கள் மெட்ரோவில் வந்தீங்கடா அப்படியே இறங்கிட்டு முன்னுக்கு நடந்தோம்டா இந்த ஸ்மார்ட் சிட்டி முசைரப் டவுன் டவுனுக்கு போய் தரலாம். பாருங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் எவ்வளோ அழகாகவும் பெருசாகவும் இருக்குது. பொதுவாக கத்தாரில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்கும். வெளியே உள்ளே போனோம்டா தான் பிரம்மாண்டமாக இருக்கும். பட் இந்த ஸ்டேஷன் மெயின் ஸ்டேஷனுக்காக நல்ல பெருசாகவும் அழகாகவும் இருக்குது. ஸ்டேஷனை பார்த்துட்டு முசைரப் டவுன் டவுனுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. கத்தாரை பொறுத்தவரையில் மெட்ரோ வந்து மூணு லைனாக பிரித்து விட்ருக்காங்க கத்தாரை ஃபுல்லாக ஓடுறதுக்கு. அந்த மூணு லைனும் வந்து இணையக்கூடிய ஒரு இடம் தான் இந்த முசைரப் ஸ்டேஷன். நம்ம ஒவ்வொரு தொங்கல்லேருந்து இன்னும் ஒருத்தொங்கலுக்கு போகணும்னு சொன்னால் இங்கே வந்து தான் மாறி போகணும். முசைரப் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியாகினோம்னா நேராக இந்த சிட்டி தான் வரும். முண்டுக்கு அப்படியே மெட்ரோவில் இறங்கி நடந்து வரலாம். அச்சு அசலாக லண்டன் மாதிரி இருக்கு பாருங்கள், ஒரு மினி லண்டன் சொல்லலாம். அப்படியே உள்ளுக்கு நடந்துட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. அப்படியே சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இந்த முசைரப் டவுன் டவுனுக்குள்ளே நம்ம எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அங்கெல்லாம் போகிறதுக்கு மெட்ரோ ட்ரெயின் போட்டிருக்கு. நம்ம நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய கடைகள், ரெஸ்டூரண்ட், ஹோட்டல், நிறைய இடம் இருக்கிறதுல எந்தெந்த இடத்துக்கு நம்ம போகணுமோ அந்த இடத்துக்கு மெட்ரோ ட்ரெயினில் போய் இறங்கலாம். மெட்ரோ ட்ரெயினை காட்டுறோம் பாருங்கள். மெட்ரோ ட்ரெயின் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இதுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றிருந்தாலும் எல்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். இதான் மெட்ரோ ரெயின் ஸ்டேஷன். இதேமாதிரி இந்த சிட்டிக்குள்ளே நிறைய இடத்துல ஸ்டாப் வச்சுருக்கு மெட்ரோ ஸ்டாப். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுண்டா மெட்ரோவிலே போயிடலாம். எந்த சார்ஜும் இல்லை, ஃப்ரீ சார்ஜ் தான். இந்த முசைரப் டவுன் டவுன் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் ஃப்ரீயாக. இப்போ நமக்கு முன்னுக்கு தெரியுது தான் மெட்ரோ ஓடுறதுக்கான பாதை, மெட்ரோ ரெம் ஓடுறதுக்கான பாதை. சரியாக மெட்ரோ மாதிரி தான், ஒரு குட்டி மெட்ரோன்னு சொல்லலாம். ஒரு பஸ்ஸில் அளவில் இருக்கும். பட் நல்ல க்யூட்டாக இருக்கும் இந்த மெட்ரோ டவுன். இந்த வேர்ல்டு கப் நடக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் கத்தார் 2022 ஃபுட்பால் அப்படி போட்டு இந்த ஃபிஃபா சம்பந்தமான இதுகள் தான் இருக்குது. இப்போ நம்ம மெட்ரோ ரெம்பரும் அப்படியே மெட்ரோவிலே சுற்றி பார்ப்போம் இந்த ஏரியாவை. நல்ல அழகான ஒரு ஏரியா. விரும்பி நாட்கள் இந்த இடத்துல வந்து சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாம். இப்போ விண்டர் சீசன் வேறு வர இருக்கிறதால அவுட்டிங் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இடம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு கூலான ஒரு ஏரியா. ஃபேமிலி பேச்சுலர்ஸ் யார் வேண்டாலும் இந்த இடத்துக்கு வரலாம். நிறைய இடங்களில் தோஹாவில் ஃபேமிலிக்கு இந்த வேறு நாள் வச்சுருக்கு. பட் இங்கே அப்படி இல்லை, யார் வேண்டாலும் எப்போ வேண்டாலும் வரலாம். என்ன க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள்.
மெட்ரோ ட்ரம் வருது. மெட்ரோ ட்ரம்மில் ஏறி அப்படி நம்ம முசிறப் டவுனை சுற்றி பார்ப்போம். பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. Hai Bu Sawi. Thank you. Atras. Atras. மெட்ரோ ரயில்ல வந்த உடனே எத்ரஸ் காட்டிட்டாங்க. எத்ரஸ்ன்றதுனா கத்தார்ல இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் இது. இந்த ஆப்பில் வந்து க்ரீன் இருந்தால் தான் அப்போ இருந்து இடங்கள் எலோ பண்ணுவாங்க. இதான் மெட்ரோ ட்ரெயின் உள் பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு. சேரப் டவுன் டவுனில் வந்து மெட்ரோவும் வண்டியும் ஒரே ரோட்டில் தான் போடுற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அந்த ரோட்டை க்ரோஸ் பண்ணி போகிற மாதிரி தான் மெட்ரோ ட்ரம் செட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதால் இந்த வண்டியில் வரவங்க இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரைவ் பண்ணினா நல்லாயிருக்கு. இந்த மெட்ரோ ட்ரம் வர டைமில் வண்டியை நிப்பாட்டி இடம் கொடுத்து போகிறது தான் நமக்கு நல்லது, கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்குது. எவ்வளோ அழகான ஒரு சிட்டின்ட்டு வரணும். இந்த ஏரியாவில் வந்து 4-star ஹோட்டல், பிராண்டட் ஷோப்ஸ் அப்படி நிறைய இருக்குது. ஈவினிங் டைமில் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு அழகான ஒரு இடம். அதுவும் இந்த வின்டர் டைமில் வந்து நடந்து தெரிகிறதுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு, அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறதுக்கிட்டலாம். இப்படி ஒரு சூப்பரான ஒரு இடம் தான் இது. இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் மெட்ரோ ட்ரெம் போட்டிருக்கிறதால இந்த ஏரியாவை ஃபுல்லாக நாம் மெட்ரோ ட்ரெம்லேயே சுற்றி பார்க்கலாம். டைம் லிமிட்டெல்லாம் இல்லை, நமக்கு எவ்வளோக்கு வேண்டாலும் இங்கே சுற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு 5-3 நிமிஷத்துக்கு பிறகு அந்த மெட்ரோ ட்ரெம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மிசேரப் டவுன் டவுனுக்குள்ள வாரத்துக்குண்டு நிறைய வழி இருக்குது. உள்ள வாரத்துக்கும் வெளியே போகிறதுக்கும் நிறைய வழி வச்சுருக்கு. ஒரு என்ட்ரன்ஸ்ன்ட்டு இல்லாமல் இதை சுற்றி வளைச்சி நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 மேற்பட்ட வழிகள் உள்ள வாரத்துக்கும் வெளியே போகிறதுக்கும் செட் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொரு இடத்துக்கும் சிக்னல் வச்சு நல்ல அழகாக இருக்குது. அதாவது இந்த க்ரௌடை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த ட்ராஃபிக் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் தான் அப்படி ஒரு செட்டப்பை செஞ்சு வச்சுருக்காங்க. HSBC பேங்க் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து சுற்றி தெரியக்குள்ள அப்படி ஒரு மினி லண்டனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், கத்தாரில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது. இந்த முசிறப் டவுன் டவுனில் ஒரு சைட்டில் வந்து மியூசியம் மாதிரி ஒன்று செஞ்சிட்ருக்கு. அந்த இடத்தையும் இங்கே விரும்புகிறவங்க வந்து பார்க்கலாம். டிக்கெட் எதுவும் இல்லை, ஃப்ரீ சார்ஜ் தான். கத்தாரில் உள்ள பழைய பொருட்கள் அவங்களோட கல்ச்சர் முறையை பார்க்கணும்னா அந்த மியூசியத்துக்கு போனோம்னா பார்க்கலாம்.
ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடக்கிறதுனால நிறைய யூடியூபர்ஸ் கத்தாருங்கிறவங்க இருக்காங்க. அரபஸ், யூரோப்பியன்ஸ் அப்படி நிறைய பேர் கத்தாரில் இறங்கியிருக்காங்க. இப்போ நடந்து வார வழியிலேயே நாலஞ்சு பேர் சந்திச்சு பாருங்க. இந்த சைட்டில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வச்சிருக்குது. நம்ம சைக்கிள் வைக்கிற ஸ்டாண்ட்ல சைக்கிளுக்குன்ட்டு செப்பரேட்டாக ஒரு ஏரியா வச்சிருக்கு. ஒரு ஏரியான்னு இல்லை, இந்த சிட்டி ஃபுல்லாகவே சைக்கிளுக்குன்ட்டு நிறைய இடங்கள் வச்சிருக்கு. வாரத்துக்கு ஆசைப்படுறாங்க, வண்டி இல்லாதாக்காலும் ஈஸியாக வரலாம். ஏன்னா தோஹாவில் இருக்கிறதால கத்தார் மெயின் பஸ் ஸ்டேஷனும் இந்த முசைரப் டவுன் டவுன் பக்கத்தில் இருக்குது. அதோட மெட்ரோவில் வந்தோம்னா நேராக உள்ளுக்கே வந்து இறங்கலாம். மெட்ரோ ரெம்மில் வரணும்னா எத்தனை எஸ்கார்ட்னா தான் உள்ளுக்கு ஏற்றுறாங்க, இல்லாட்டி விட மாட்டாங்க. ட்ரெம் இல்லை, மெட்ரோவில் தான் எத்தனை காட்டணும். அதேமாரி மெட்ரோவில் வந்து மாஸ்க் இல்லாட்டியும் எலோ பண்ண மாட்டாங்க. இப்போ நடந்து வரணும்டா நமக்கு எதுவும் தேவையில்லை, அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறது. இதுக்குள்ளே இருக்கிற கடைகள் ஹோட்டல்ஸ் அப்படி உள்ளே போகணும்னா கட்டாயம் எத்தனை காட்டணும். இந்த ஸ்மார்ட் சிட்டியை சுற்றி பார்க்குறதுக்கு வாராக்கள் மெட்ரோ ரெம்முக்குள்ளே வந்தீங்கன்னா பின்னுக்கு வந்துடுங்க. பின்னுக்கு இருந்தால் தான் அந்த கிளாஸ் மூலமாக இதோட ஃபுல் வியூவையும் பார்க்கலாம். இப்போ நான் இருந்துகிட்ருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா தான் ஃபுல் வியூவை பார்க்கலாம். எக்ஸிபிஷன்லாம் இந்த இடத்துல நடத்துவாங்க. கொஞ்சம் இருட்டாகி நல்லாயிட்டாக போட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டு சைட்லேயும் பாருங்கள், ஒரு சைட்டுக்கு ஒரேஞ்சும் ஒரு சைட்டுக்கு லெமனும் வச்சுருக்கு. நல்லா காய்ச்சி கிடக்கு. நடந்து வந்திருந்தா இந்த காய்ச்சி இருக்கிறத காட்டியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம்
பிலிப்பினில் வந்து இருந்துட்டு தக்கம் பக்கம் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஏர்னத்துல இருந்து இறங்கும் போல நிப்பாட்டாக பேசிகிட்டே இருப்பாங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரர்கள் ஒன்று சேர்ந்தா நாம பேசலாம், கஷ்டம் நாம பேசுறது நமக்கு கேட்காது. சூரியன் மறைகிற டைம் ஆகுது, என்ன ஒரு வியூ பாரு, ரெம்முல சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்கு. மெட்ரோ ட்ராமில் இருந்து இறங்கிட்டோம். கத்தாரில் பொதுவாக எல்லா இடத்துலையும் எந்த ஒரு ஏரியாவாக இருந்தாலும் மரமெல்லாம் வச்சு அழகான முறையில் பாதுகாத்துட்டு வருவாங்க. இங்கே பாருங்கள், இருட்டா இருட்டா லைட்டெல்லாம் ஆன் பண்ணப்படுது, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கலையில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இரவையில் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். இந்த ஏரியா பொதுவாக கத்தார் ஏற்படுத்தான், பகலையில் பார்க்குறத விட இரவையில் பார்க்குறதுக்கு லைட்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பட் இந்த ஏரியா கொஞ்சம் ஸ்பெஷல், ஃபுல்லாக லைட்டால் சோடிச்சு வச்சுருக்கு. ஒரே ஷேப்பில் தொங்குற மாதிரி லைட்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், நடந்து போகிறதுக்கே சூப்பராக இருக்கு. எவ்வளோ அழகான இடம்னு பாருங்கள். இருட்டாகுது, அப்படியே நடந்துட்டு போய் எக்ஸிபிஷன் நடக்கிற அந்த ஓப்பன் ஏரியாவை பார்ப்போம்.
வேப்பம் மரம் வச்சிருக்கு. நம்ம நாட்டில் இந்த வேப்ப மரத்தை நான் வெட்டி எறிவோம். இங்கே நல்ல சுத்தமான காற்று கிடைக்கிறதுக்காக இப்படியான மரத்தை நான் எவ்வளோ பாதுகாத்து வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இரவாகினாலே கத்தார் ஒரு தனி அழகு தான் பாருங்க. இருட்டாக இருட்டாக லைட் எல்லாம் போட்டுவிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி நடந்துட்டு போய் இந்த எக்ஸிபிஷன் நடக்கிற அந்த ஏரியாவையும் பார்த்துட்டு இங்கேருந்து இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இதோட இந்த ஏரியாவை சுற்றி வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் 2 hour எடுத்தாலும் போதாது. கொஞ்சமாக ஷோட்டாக காட்டுறேன் வீடியோவில் பார்த்துக்கணும். மீதியே நேராக வந்து பார்த்துக்குங்க நீங்களே. நாட்டில் இருக்கிறார்களே கஷ்டம்தான், கத்தாரில் இருக்கிறார்கள் கட்டாயம் இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. இப்பயான இடமெல்லாம் கத்தாரில் இருந்துட்டு சான்ஸ் கிடச்சி நம்ம பார்க்காம இருக்கிறது என்னென்னு சொல்கிறேன். கட்டாயம் ஒரு தரமாகுது இந்த முசைரப் டவுன் டவுனை வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. Hi brothers, how are you? முசேரா டவுன் டவுனில் வந்து எக்ஸிபிஷனில் நடக்கிற ஏரியா தான் இது. மெட்ரோவில் போகக்குள்ள காட்டினேன்னா அவங்கள்ட்ட. இப்போ இறங்கிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகக்குள்ள மேலுக்கெல்லாம் லைட் போட்டு அழகாக இருக்குது. நேரத்தில் நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இந்த ஏரியாவை. லக்ஸரி கிளாசிக் கார்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், பார்க்காத கடந்த பார்த்துங்க. இந்த சைட்டில் ஃபுல்லாக இருந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அழகாக ஐட்டம் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு ஹோட்டலும் ஒவ்வொரு டேபிளுக்கும் லைட்லாம் போட்டு எவ்வளோ அருமையாக இருக்குவாரு. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலமாக பதிவு செய்யலாம். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைத்திங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும்.